அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் கூட இருக்கும் பொழுது அப்போ வந்து முதன்முறையாக அந்த சட்டமன்றத்தில் அவங்களுக்கு வந்து அவர் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் தெரியும், அந்த இடத்துல அவங்கள பாதுகாத்து கொண்டு போனதில் நீங்களும் கே கே சார் அவர்களும் வந்து ஒரு முக்கியமாக இதாக இருந்தீங்க. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அந்த அனுபவங்கள்? அது வந்து ரொம்ப வருஷம் கழித்து கலைஞர் வந்து சிஎம்மாக வந்தார் இல்லையா, 76 அவர் ஆட்சி போகுது. புரட்சி எம்ஜிஆர் மறைந்த பிறகு தான் அவர் வந்து முதலமைச்சர் வர்றாரு, ஃபஸ்ட் டைம் வர்றாரு. ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட் அவர் தான் நிதியமைச்சரும் கூட பட்ஜெட் படிக்கிறாரு. அவர் எங்களுடைய எம்எல்ஏல ஒருத்தர் போய் அவர் பட்ஜெட் காப்பியை பறித்து கிழிக்க முயற்சி பண்ணார். அதை ஏற்கனவே எப்படியோ புரிஞ்சுக்கிட்ட அவர் வந்து அதை கையை வச்சு அதை தடுத்துக்கிட்டார். தடுக்கும்போது ஒரு கண்ணாடி கீழே விழுந்துருச்சு. அதனால் கண்ணாடி கிழந்து விழுந்த உடனே பின்னாடி இருக்கிறவங்க அவர் முகத்தில் குத்திட்டாங்க, கண்ணாடி விழுந்துச்சு நடத்துக்கிட்டாங்க. ஸோ 2 இருக்குது, கலைஞருடைய முகத்தில் குத்தி விட்டார்கள், அவருக்கு ரத்தம் உடைஞ்சது, கண்ணாடி உடஞ்சி போச்சு அப்படின்னு எக்ஸ்ட்ரீமாக அது மாறி போச்சு. அதே மாதிரி ஜெயலலிதா திரும்புகிற போது அங்கே வந்து இது நடந்த உடனே ஜெயலலிதா மேலே அடித்தடிலாம் நடந்து புத்தகத்தை வச்சு நாங்கள் அடித்தாங்க. நான் பக்கத்தில் நான் ஜெயலலிதா தலைவர், எதிர்கட்சி தலைவர், நான் எதிர்கட்சி துணைத் தலைவர், கேகே சார் கொரடா பின்னாடி இருந்தார். இந்த அடித்தடிலாம் பாதி நான் தான் வாங்கினேன், என் மண்டை என் மண்டை தான் உச்சி மண்டை வீங்கி போச்சு. ஜெயலலிதா குனிஞ்சிட்டு கையை வச்சுட்டு படுத்துக்கிட்டாங்க. ஓரளவுக்கு மேலே அடி விழுந்த பிறகு எந்திரிங்கன்னு கூட்டிகிட்டு வெளியே வந்தோம், வந்துட்டோம். இது நடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு ஜெயலலிதா முழுசாக சேலையெல்லாம் உரியிட்டுலாம் விட்டுட்டாங்கிற மாதிரி அதுவும் அது வளர்ந்து போச்சு. அதனால் முகத்தில் குத்தி அவருக்கு ரத்தமும் ஊற்றலை, ஜெயலலிதா சேலையெல்லாம் உறிஞ்சிக்கிட்டும் விடலை. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக போன ஸ்டெப்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஆனால் இந்த சம்பவங்களில் கரு இருந்தது, பிரச்சனைகள் நடந்தது உண்மை, ரெண்டு பக்கமும் இந்த பிரச்சனைகள் நடந்தது உண்மை. அதனால் அதுக்கு பிறகு அந்த அம்மா, நான் சட்டத்துக்கு வரதில்லை, நான் முதலமைச்சர் தான் வருவேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் தான் இருக்கு துணைத் தலைங்கிற முறையில் இருந்து கலைஞரோட அவர் சிஎம்னு நான் இருக்கு துணைத்தலாக இருந்தேன். ஒரு 1.5 ஓடிச்சு அப்புறம் ஜெயலலிதா என்ன கட்சி விட்டு நிற்கிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் அதில் ஒரு 6-7 எம்எல்ஏ கூட்டிகிட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டேன். அது எல்லாம் கடந்த கால விஷயங்கள் நடந்தது, பல முறை பல தடவை சொல்லியிருக்கிறேன்.